Today, the topic that I wanted, that was put in my heart to preach, is about the power of expectation and hope. இதனாலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு தலைப்பு எதிர்பார்ப்பும் நம்பிக்கைக்கும் இருக்கும் வல்லமை. Many times we ignore small things in our life which brings a great difference. அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய வித்தியாசத்தை கொண்டு வரக்கூடிய சிறிய காரியங்களை நாம் மறந்து விடுகிறோம். But that would be the foundation on which God can do something in our life. ஆனால் அப்படிப்பட்ட சிறிய காரியங்கள் தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிதான காரியங்களை செய்யக்கூடியதற்கான ஒரு அடிஸ்தலமா இருக்க முடியும். How a ship can be turned by a small rudder. எப்படி ஒரு பெரிய கப்பலானது ஒரு சிறிய சுக்கானாலே திருப்பப்படுகிறதோ, similarly small things that the Bible tells can make a big difference and bring a great change in our life. வேதம் சொல்லுகிற சிறிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். The power of expectation and hope. எதிர்பார்ப்புக்கும் நம்பிக்கைக்கும் பெரிய ஒரு வல்லமை. God has kept a great power in these two words. இந்த இரண்டு வார்த்தைகளிலும் கர்த்தர் ஒரு பெரிய ஒரு வல்லமையை வைத்திருக்கிறார். In Romans 15 chapter 13 verse the Bible says may the God of hope fill you with all joy and peace. ரோமர் 15 அதிகாரம் 13 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் நம்பிக்கையின் தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் சமாதானத்தினால் நிரப்புவாராக. He may fill you with joy and peace. அவர் உங்களை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவாராக. If you study that word, நீங்கள் அந்த வார்த்தையை வாசிப்பீர்களானால் you can find that joy and peace has a connection with the hope that we have on the Lord. நாம் கர்த்தரின் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கைக்கும் சந்தோஷம் சமாதானத்திற்கும் ஒரு தொடர்பை இருக்கிறதை இந்த வசனத்திலே நம்மால் பார்க்க முடியும். God keeps some secrets in the word of God through which we can attain things that the Bible says. கர்த்தருடைய வார்த்தையிலே அவர் சில ரகசியங்களை உள்ளே அடக்கி வைத்திருக்கிறார். அந்த ரகசியங்கள் மூலமாய் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். If a person wants hope in his life, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை வேண்டுமானால், or if a person needs joy and peace in his life, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமும் சமாதானமும் வேண்டுமானால், all that he has to do is should have a hope in his life. அவன் செய்ய வேண்டியதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை காணப்பட வேண்டும். There are two types of expectations that we can find. நம்முடைய வாழ்க்கையிலே நம்மால் கண்டுபிடிக்கக்கூடிய இரண்டு விதமான எதிர்பார்ப்புகள் உண்டு. The first type kind of an expectation is a positive expectation. முதல் விதமான எதிர்பார்ப்பு அனுகூலமான காரியங்களை எதிர்பார்ப்பது. The second kind of expectation is a negative expectation. இரண்டாவது விதமான எதிர்பார்ப்பு எதிர்மறையான எதிர்பார்ப்புகள். You can always find by the words of a person whether he belongs to which group. ஒரு மனிதனுடைய வார்த்தைகளினாலே அந்த மனிதன் எந்த குழுவில் இருக்கிறான் என்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். Or you can find what kind of a faith he has. அல்லது அவனுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கிறது என்பதை நாம் கண்டறிய முடியும். If a person keeps talking negative things, always this is going to happen, that is going to happen, then understand his expectation and his hope is based on negative things. ஒரு மனிதன் எப்பொழுதே இப்படி நடந்து விடும் அப்படி நடந்து விடும் இது நடந்து விடும் அது நடந்து விடும் என்று எதிர்மறையான காரியங்களையே பேசிக்கொண்டிருந்தால் நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டும் அவருடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது அவருடைய எதிர்பார்ப்புகள் எதிர்மறையா இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்துகொள்ள முடியும். Bible clearly talks about these two kinds of expectation which I'm going to make it very simple for each one of us to understand. நாம் எல்லாம் நன்றாய் புரிந்துகொள்ளும்படி எளிமையா இந்த இரண்டு எதிர்பார்ப்புகளை உங்களுக்கு முன்பாய் வைக்க விரும்புகிறேன். There are three sources from which we would have an expectation. நமக்கு எதிர்பார்ப்புகள் மூன்று விதத்திலே நமக்கு வரும். First, we get expectation through us. From you would be the source. முதலாவதாக நமக்குள்ளே இருந்தே நமக்கு எதிர்பார்ப்புகள் வரும். The second source could be from the world, the men. இரண்டாவதாக உலகத்தில் இருக்கிற மற்றவர்களிலிருந்து நமக்கு எதிர்பார்ப்புகள் வரும். The third kind of expectation is from the Lord. மூன்றாவது விதமான எதிர்பார்ப்பு கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு வருகிற எதிர்பார்ப்பு. When our expectation is from within you, உங்களுக்குள்ளே இருந்த ஒரு எதிர்பார்ப்பு வரும்பொழுது, what will happen it will at points fail you. அந்த எதிர்பார்ப்புகள் சில நேரங்களே நம்மை கைவிட்டு விடும். And sometimes when we have some expectation from men, மனிதர்களை குறித்து அல்லது மனிதர்களிடத்திலிருந்து நமக்கு எதிர்பார்ப்புகள் இருந்தால், that will also fail us. அவைகள் கூட நம்மை கைவிடும். But one expectation that we have which will never fail us is an expectation that we have on God or from God. ஆனால் ஒருபோதும் நம்மை கைவிடாத ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்குமானால் அது நாம் கர்த்தரிடத்திலிருந்து கர்த்தரை குறித்து நாம் கொண்டுள்ள எதிர்பார்ப்புகள் மாத்திரமே. Every frustration and disappointment comes from the expectation that we had from men and the expectation that we had from the world.
உலகத்திலிருந்து உலக மனிதர்களிடம் அல்லது நமக்குள்ளே இருந்து நாம் கொண்டிருந்த எதிர்பார்ப்புகள் தான் நம்முடைய வாழ்க்கையில ஏமாற்றங்களையும் விரக்திகளையும் கொண்டு வந்திருக்கிறது. The things that we hear will trigger within ourselves some negative expectation out of our life. Na matra vidathilirundhu kelvi padugira oru sira kaaryangal nammude vaazhkaiyile edirmarayana oru edirpaarpai kondu varugirathu. Sometimes when a doctor says, சில நேரங்களில் மருத்துவர்கள் சொல்வார்கள், oh you have a great disease, that's the end of your life. உனக்கு ஒரு பெரிய ஒரு வியாதி இருக்கிறது, உன்னுடைய வாழ்க்கை இதோடு கூட முடிந்து விடும் என்று. After the doctor tells that word, அந்த மருத்துவர் அதை இந்த வார்த்தையை சொன்ன பிறகு, your mind or your heart would start expecting that to happen in your life. அந்த மருத்துவர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தை நடக்கும்படியாக தான் நம்முடைய வாழ்க்கையில இது எப்ப நடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்போம். And if someone tells, oh this year is going to be a very devastating or a dangerous year, your mind will start expecting dangerous things to happen in days to come. யாராவது ஒருவர் வந்து இந்த ஆண்டு மிக ஆபத்தான ஆண்டு இல்ல அல்லது இந்த ஆண்டு மிக மோசமான ஆண்டு என்று சொன்னால் எப்பொழுது அந்த ஆபத்துகள் வரும் எப்பொழுது மோசமா இருக்கும் என்று சொல்லி நம்முடைய எண்ணங்களிலே நாம் எதிர்பார்த்து கொண்டிருப்போம். That is how God has created our heart. அப்படிதான் நம்முடைய மனதை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். I'm going to get into the deeper parts of the word of God. கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து ஆழமா அதை உங்களுக்கு நான் விளக்கி காண்பிக்கிறேன். What is your expectation? That would be the result that you would see in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே பலன்களை பார்ப்பதற்கு உங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்ப்புகள் என்னவாக இருக்க வேண்டும்? If you expect a sickness in your life, உங்களுடைய வாழ்க்கையிலே வியாதியை நீங்கள் எதிர்பார்ப்பீர்களானால், definitely you will see that in your life. நிச்சயமாகவே அந்த வியாதியை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காண்பீர்கள். If you see or expect failures in your life, உங்களுடைய வாழ்க்கையிலே இழப்புகளை தோல்விகளை நீங்கள் எதிர்பார்த்தால், definitely you will find that failures in your life. நிச்சயமாகவே அந்த இழப்புகளும் தோல்விகளும் உங்களுடைய வாழ்க்கையிலே நேரிடும். Just as you travel in your life, just watch and see. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கும்போது வாழ்க்கை நாட்களிலே நீங்கள் யோசித்து பாருங்கள். You might get scared of fearing some disease or sickness. ஏதோ ஒரு வியாதியை குறித்தோ ஏதோ ஒரு பலவீனத்தை குறித்தோ கேள்விப்பட்டு நீங்கள் பயந்திருக்கலாம். That will definitely enter into your life and you will see that in your life. அந்த பயம் உங்களுடைய வாழ்க்கையில அந்த வியாதியை கொண்டு வந்து அதன் விளைவை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில காணும்படியாய் செய்யும். Bible says that God does not come to steal or destroy. வேதம் தெளிவாக சொல்கிறது நம்முடைய தேவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறவர் அல்ல. He is a God who has only one character. அவருக்கு ஒரே ஒரு சுபாவம் மட்டுமே உண்டு. That is to give life. அவர் ஜீவனை கொடுப்பவர். Sun has only one character. சூரியனுக்கு ஒரே ஒரு சுபாவம் தான் இருக்கிறது. It can give life. சூரியனால் ஒளியை கொடுக்க முடியும். It can give light. அதனால் ஒளியை கொடுக்க முடியும். It can never give darkness even if anyone says. சூரியன் இடத்துல யார் என்ன சொன்னாலும் சூரியனால் இருளை கொடுக்க முடியாது. That can be the perspective of a person who sees the sun. அந்த சூரியனை பார்க்கிறவனுடைய மனநிலை வேறு விதமாக இருக்கலாம். But the reality of the sun is to give life. ஆனால் சூரியனுடைய உண்மைத்துவம் என்னவென்றால் அது எப்பொழுதுமே வெளிச்சத்தை மாத்திரமே கொடுக்கும். This is how God is. இப்படிதான் நம்முடைய தேவன் இருக்கிறார். God will not tempt or allow to be tempted by evil or sickness or disease. கர்த்தர் ஒருபோதும் தீங்கினால் வியாதியினால் பலவீனங்களினால் பிரச்சனைகளினால் நம்மை சோதிக்கிறவர் அல்ல. People confuse the word of God in two different forms. கர்த்தருடைய வார்த்தை இரண்டு வித்தியாசமான விதங்களிலே நம்முடைய ஜனங்கள் தவறாய் புரிந்து கொள்கிறார்கள். God never judges his children but God corrects his children. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் நியாயம் தீர்க்கிறவர் அல்ல, அவர்களை சரி செய்கிறவர், சீர்படுத்துகிறவர். Never think God will judge you and end you off. கர்த்தர் உங்களை நியாயம் தீர்த்து உங்களை இதோடு கூட ஒதுக்கி வைத்து விடுவார் என்று நீங்கள் ஒருபோதும் நினைக்க வேண்டாம். That is not the character of God. அது நம்முடைய தேவனுடைய சுபாவம் அல்ல. God's character, if you miss the way, நீங்கள் வழியிலிருந்து தவறினால், He will correct you. அவர் உங்களை சரி செய்வார். He will discipline you. அவர் உங்களை சீர்படுத்துவார். He will never destroy you. அவர் உங்களை அழிப்பவர் அல்ல. He will correct you for promotion. ஆனால் உங்களை உயர்த்தும்படியாய் தவறான பாதையிலிருந்து உங்களை சரியான பாதைக்காய் உங்களை சீர்படுத்தி நேர்படுத்தி நடத்துகிறவராய் இருக்கிறார். Today I'm going to change the way you think. உங்களுடைய யோசனைகளை உங்களுடைய எண்ணங்களை இன்றைக்கு நான் மாற்ற விரும்புகிறேன். You think according to how the Bible says. வேதம் என்ன சொல்கிறதோ அதன்படியாய் நாம் யோசிக்க வேண்டும். A father doesn't judge and condemn his son, but a father corrects his son. ஒரு தகப்பன் அல்லது நம்முடைய தகப்பனாகிய தேவன் நியாயம் தீர்த்து நம்மை தள்ளிவிடுகிறவர் அல்ல, அவர் நம்மை சீர்படுத்தி நேர்படுத்துகிறவர். The judgment can be for the world but not for us because he wants to correct and see us in heaven. நியாயம் தீர்ப்பானது உலகத்திற்குரியதா இருக்கலாம், நீங்களும் நானும் அவரோடு கூட பரலோகத்திலே சேர வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டிருக்கிறபடியினாலே அவர் நம்மை நியாயம் தீர்க்கவில்லை, அவர் நம்மை சீர்படுத்துகிறார். How many of you believe that your God is a good God? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்முடைய தேவன் நல்ல தேவன்? Whatever color people paint to your God, don't believe it.
யார் என்ன வண்ணத்தை நம்முடைய தேவன் மேலே பூசினாலும் அதை நீங்கள் நம்ப வேண்டாம். My God is a gracious and a loving God. என்னுடைய தேவன் கிருபையுள்ளவர் நல்லவர். He will never want to destroy me at any point of time. எந்த நிலையிலும் என்னோட வாழ்க்கையில என்னை அழிக்க அவர் எண்ணம் கொள்ள மாட்டார். He will always want to see me get promoted and bless and correct me to the right path. எப்பொழுதுமே என்னோட வாழ்க்கையில நான் உயரவும் ஆசீர்வதிக்கப்படவும் வேண்டுமே என்பதை அவருடைய விருப்பம். அதனால் அவர் என்னை சீர்படுத்தி சரியான பாதையில் என்னை நேர்படுத்தி நடத்துகிறவராய் இருக்கிறார். That is the love of the Father. அதுதான் நம்முடைய பிதாவின் அன்பு. How many of you believe that God gave his only begotten son just for you and me? எத்தனை பேர் விசுவாசிக்கிற அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காய் இந்த பூமியிலே கொடுத்தார். Our expectation should be from God. நம்முடைய எதிர்பார்ப்புகள் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறவர்களாய் இருக்க வேண்டும். What do you really expect from God about your family? உங்களுடைய குடும்பத்தை குறித்து கர்த்தரிடத்திலிருந்து நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்கள்? What is your expectation about your business? உங்களுடைய வியாபாரத்தை குறித்த எதிர்பார்ப்பு என்ன? What is your expectation about your spiritual growth? உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை குறித்த உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? You have to write the words, you have to write the answers for that. இந்த கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் எழுத வேண்டும். Don't expect God to write for you, but you have to write it for you. அந்த பதில்கள் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. நீங்கள் அதற்கான பதிலை நீங்கள் எழுத வேண்டும். In Hebrews 11th chapter the first verse says, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியாக இருக்கிறது. English it says, faith is a substance of what you hope for. நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதனுடைய உறுதி என்று விசுவாசம் சொல்லப்படுகிறது. In other translation I was just meditating, I found that hope is nothing but a positive anticipation that you have about your life or things that you see. வேறு மொழிபெயர்ப்புகளை வாசிக்கும் பொழுது நான் புரிந்துகொண்ட விஷயம், நம்பிக்கை என்றால் நம்முடைய வாழ்க்கையில நன்மையான அனுகூலமான ஆசீர்வாதமான காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி நமக்குள்ளே இருக்கிற எதிர்பார்ப்பு தான் நம்பிக்கை. What you expect is what is your faith. நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ அதுவே உங்களுடைய நம்பிக்கையா இருக்கிறது. If you expect death in your life, you will see death because that is your faith. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் மரணத்தை எதிர்பார்த்தால் நீங்கள் மரணத்தை சந்திப்பீர்கள். என்னால் அதுதான் உங்களுடைய நம்பிக்கையா இருக்கிறது. If you see God's grace and love and favor in your life, that is your expectation and that is what is faith. தேவனுடைய கிருபையும் அவருடைய அன்பையும் அவருடைய தயவையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்தால் நிச்சயமாக அதை உங்களுடைய வாழ்க்கையில காண்பீர்கள். என்றால் அதுதான் உங்களுடைய எதிர்பார்ப்பும் நம்பிக்கையுமா இருக்கிறது. Faith is the substance of what you expect. விசுவாசமானது நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ அதை உறுதி செய்கிறதா அது இருக்கிறது. If you say that I don't expect anything and you say that you if you have faith எதிர்பார்ப்புகளே இல்லை இந்த உலகத்திலே என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருப்பீர்களானால் உங்களுடைய விசுவாசம் உங்களுக்குள்ளே சரியானதா இல்லை. Many people say I don't have any expectation in this life. அநேகர் சொல்வார்கள் என் வாழ்க்கையில எனக்கு எந்த எதிர்பார்ப்புமே இல்லை. I think why did God send them into this world? நான் அநேக நேரத்திலே யோசிப்பேன் அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஏன் அவர்களை கர்த்தர் இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று. You have to have expectation in your life. ஏனென்றால் you want to do something in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். If you want God to do a miracle in your life, you have to expect a miracle from God. உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டுமானால் நீங்கள் அந்த அற்புதத்தை கர்த்தருடைய கரத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். You can never have a negative expectation of what is going to happen in your life and say that you are a man of faith. உங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்மறையான எதிர்பார்ப்பை வைத்திருந்து நான் விசுவாசத்தின் மனிதன் எனக்குள்ளே விசுவாசம் இருக்கிறது என்று நீங்கள் சொல்ல முடியாது. அது தவறு. Faith will never attract wrong or negative things in your life. விசுவாசம் ஒருபோதும் எதிர்மறையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வராது. Faith expects things that prospers you, that blesses you, that lifts you up. விசுவாசமானது உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை உயர்த்தக்கூடிய, உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய, உங்களை முன்னேற்றத்திலே கொண்டு செல்லக்கூடிய காரியங்களை மாத்திரமே ஈர்த்து கொள்ளும். The Bible says in James 1:17, every good and perfect gift comes from the Father. யாக்கோபு 1 அதிகாரம் 17 வசனத்தில் வாசிக்கும்போது நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் இருக்கிற ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. Every good, எந்த விதமான நன்மையான ஈவும், every perfect, எந்த பரிபூரணமான வரமும். If God is doing something in your life, உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒன்றை செய்வாரானால் God will never want you to have a negative output in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்மறையான ஒரு விளைவு வர வேண்டும் என்று கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. Every good and perfect gifts. கர்த்தர் கொடுப்பது எல்லாமே நன்மையான ஈவும் பூரணமான வரமுமே. In Hebrews 6:14 it says God will surely bless you with his blessing and multiply you. எபிரேயர் 6 அதிகாரம் 14 வசனத்தில் வாசிக்கும்போது நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். In Proverbs 23:7 the Bible says as you think
so are you. நீதிமொழிகள் 3 அதிகாரம் 17 வசனத்திலே வாசிக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் என்னவா இருக்கிறதோ நீங்கள் அப்படியே இருக்கிறீர்கள். If you can understand this message. இந்த செய்தி உங்களுக்கு புரியுமானால் I can challenge you. நான் உங்களுக்கு இன்றைக்கு சவாலாக சொல்லுகிறேன். From this day forward. இந்த நாளிலிருந்து you will see miracles and healings and blessings in your life. அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் காண்பீர்கள். Hallelujah. Hallelujah. Other people of other faiths they all serve God because of the fear that they have on their gods. மற்ற நம்பிக்கைகளே மற்ற விசுவாசங்களில் இருக்கிறவர்கள் அவர்கள் அவர்களுடைய தெய்வனை பின்பற்றுவது ஏனென்றால் அவர்கள் அந்த தெய்வத்தின் மேலே கொண்டுள்ள பயத்தின் நிமித்தமாக. But we don't have fear on God but we have a love and honor on God. நமக்கு நம்முடைய தேவனை குறித்த பயம் இல்லை அவரை குறித்த ஒரு அன்பு ஒரு கனமும் நமக்குள்ள இருக்கிறது. We love him so much. அவரை நாம் அதிகமாய் நேசிக்கிறோம். We want to honor him so much. அவரை நாம் கனப்படுத்த விரும்புகிறோம். Not because he's going to hurt me. அவர் என்னை காயப்படுத்துவார் என்பதற்காக அல்ல. If you start believing that God is going to punish me so I love him or I should fear him then your faith is wrong. கர்த்தர் என்னை தண்டிப்பார் கர்த்தர் என்னை காயப்படுத்துவார் அதற்காக அவரை நான் நேசிக்க வேண்டும் அதற்காக அவரை நான் பின்பற்ற வேண்டும் என்று உங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்தால் அது தவறு. You can stay away from sin because you love God. நீங்கள் கர்த்தரை நேசிப்பதினால் நீங்கள் கர்த்தருடைய பாவங்களிலிருந்து விலகி இருக்கிறீர்கள். God wants to see the expectation in your heart. கர்த்தர் உங்கள் இருதயங்களிலே எதிர்பார்ப்பை பார்க்க விரும்புகிறார். God wants to do a good work in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். The one who started a good work in your life is able to complete it. உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நன்மையான காரியத்தை துவங்கினவர் அதை முடிக்கவும் அவர் வல்லவராய் இருக்கிறார். Expect that from the Lord. அதை நீங்கள் கர்த்தருடைய கரங்களிலிருந்து எதிர்பார்க்க வேண்டும். Don't expect judgment from the Lord. கர்த்தருடைய கரங்களிலிருந்து நியாய தீர்ப்பை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். But expect that he is the one who started the good work from in my life. He is able to complete it. என்னுடைய வாழ்க்கையிலே இந்த நல்ல காரியங்களை துவங்கினவர் அவரே இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி முடிப்பார் என்ற நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். The religious mindset will make you think focus on God's judgment. மத சார்பான எண்ணங்கள் தேவனுடைய நியாய தீர்ப்புகளுக்கு நேராக தான் உங்களுடைய எண்ணங்களை திருப்பிக் கொள்ளும். But when you know who is your God. ஆனால் உங்களுடைய தேவன் யார் என்பதை நீங்கள் அறிந்திருந்தால் you start expecting things that you should expect from him. நீங்கள் தேவனிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்க வேண்டுமோ அதையே நீங்கள் எதிர்பார்க்க ஆரம்பிப்பீர்கள். I said positive expectation and negative expectation. நான் சொன்னேன் அனுகூலமான எதிர்பார்ப்புகள் எதிர்மறையான எதிர்பார்ப்புகள். Today in the Christian world. இன்றைக்கு கிறிஸ்தவ சமூகத்திலே what we can see. நாம் என்ன பார்க்க முடியும்? They all expect things to happen in a negative form. நாம் எல்லாம் எதிர்மறையான காரியங்கள் நடக்க வேண்டும் என்றே நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். Why does God admit negative things? Why does God admit negative things? ஏன் இப்படிப்பட்ட எதிர்மறையான காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார்? Because he wants to see his children in heaven. அவருடைய பிள்ளைகள் அவரோடு கூட பரலோகத்தில் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறபடியினாலே. He will never want to kill you and destroy and throw you into hell. இந்த பூமியிலே உங்களை அழித்துக் கொண்டு உங்களை நரகத்திலே தூக்கி போட அவருக்கு விருப்பம் இல்லை. Surely believe after this sermon definitely the way you see at God might change. இந்த செய்திக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய தேவனை எப்படி பார்க்கிறீர்கள் என்ற அந்த கண்ணோட்டம் நிச்சயமாய் மாறும் என்று நான் விசுவாசிக்கிறேன். Our expectation should be on the Lord. நம்முடைய எதிர்பார்ப்புகள் தேவன் மேலே இருக்க வேண்டும். Let's turn to the book of Psalm 62 chapter 5th verse. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும். It says my soul அது சொல்லுகிறது என் ஆத்துமாவே wait upon the Lord தேவனையே நோக்கி அமர்ந்திரு what you expect நீ நம்புகிறது what you expect நீ நம்புகிறது எதிர்பார்க்கிறது what you expect நீ எதிர்பார்க்கிறது do you expect life நீங்கள் ஜீவனை எதிர்பார்க்கிறாயா or do you expect death அல்லது மரணத்தை எதிர்பார்க்கிறீர்களா do you expect sickness நீங்கள் வியாதிகளை எதிர்பார்க்கிறீர்களா or do you expect gracious blessings of life அல்லது தேவனுடைய கிருபையின் ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிறீர்களா do you expect your children to live in prosperity உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்திலே செழிப்பிலே வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா or do you expect your children to live in poverty அல்லது உங்களுடைய பிள்ளைகள் தரித்திரத்திலே வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா what you expect நீ நம்புகிறது அல்லது நீ எதிர்பார்க்கிறது that will come from the Lord அது அவராலேயே வரும் நல்ல கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க இன்றைக்கு பிரச்சனை என்னன்னா கர்த்தரிடத்துல இருந்து தீமையை எதிர்பார்க்கிறோம் that is the greatest trap that the devil can put us on பிசாசு நம்முடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிற பெரிய ஒரு கண்ணி அதுதான் you start believing that dangers and evil things are going to come from the lord ஆபத்துகளும் தீமையான காரியங்களும் கர்த்தரிடத்துல இருந்து எனக்கு வருகிறது என்று நீங்கள் நம்பினீர்களானால் god can again i say god will correct his children நான் திரும்பவும்மாக சொல்கிறேன் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சரி செய்வார் but he will not destroy his children ஆனால் அவருடைய பிள்ளைகளை அவர் அழிக்க மாட்டார்
Again I say God will correct his children. மறுபடியுமாக சொல்கிறேன் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சீர்படுத்துவார். But he will never destroy his children. ஆனால் அவருடைய பிள்ளைகளை அவர் ஒருபோதும் அழிக்கிறவர் அல்ல. That is God. அதுதான் நம்முடைய தேவன். Here the Bible says my soul wait upon him. இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது என் ஆத்துமாவே நீ தேவனையே நோக்கி அமர்ந்திரு. What you expect? நீ எதிர்பார்க்கிறது? It will come from the Lord. அது கர்த்தரிடத்திலிருந்து வரும். What is your expectation today? இன்றைக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? What is your expectation about your family today? உங்கள் குடும்பத்தை குறித்து உங்கள் எதிர்பார்ப்பு என்ன? What is your expectation about your business today? உங்கள் வியாபாரங்களை குறித்து எதிர்பார்ப்பு என்ன? What is your expectation about your personal life today? உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து எதிர்பார்ப்பு என்ன? What is your expectation about your spiritual life today? உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து எதிர்பார்ப்பு என்ன? It will come from the Lord. அது கர்த்தரிடத்திலிருந்து வரும். Hallelujah. Hallelujah. The second thing that you find in that verse. அந்த வார்த்தையில் நீங்கள் பார்க்கக்கூடிய இரண்டாவது காரியம். Wait silently on him. அவரை நோக்கி அமைதியாய் காத்திரு. Wait. காத்திரு. Sometimes we do what the first part, the second part is missing. சில நேரங்களில் நாம் ஒன்றை செய்கிறோம், இன்னொன்றை தவற விடுகிறோம். The Bible clearly says wait silently on him. கர்த்தரி வார்த்தை தெளிவாய் சொல்கிறது அமைதியாய் கர்த்தரிடத்திலே காத்திரு. Wait silently. அமைதியாய் காத்திரு. The word silently has two different dimensions. அமைதி என்ற அந்த வார்த்தைக்கு இரண்டு பரிமாணங்கள் உண்டு. One, when you wait. ஒன்று, நீங்கள் காத்திருத்தல். When you're waiting for the Lord, கர்த்தருக்காய் நீங்கள் காத்திருக்கும் பொழுது, don't utter or speak unwanted things about what will happen in your life. நீங்கள் ஒரு காரியத்தை குறித்து எதிர்பார்த்து எதிர்காய் காத்திருக்கிறீர்களோ அதற்கு எதிர்மறையான காரியங்களை அதை காத்திருக்கும் பொழுது நீங்கள் அதை குறித்து பேசக்கூடாது. That is the meaning of the one dimension of that silence. அமைதியின் ஒரு பரிமாணம் அதுதான். When you wait on the Lord, நீங்கள் கர்த்தருக்காய் காத்திருக்கும் பொழுது, don't speak anything negative that will happen in your life. உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எதிர்மறையான காரியங்களை நீங்கள் பேசக்கூடாது. Don't see the present situation and judge your future. இருக்கிற அந்த காலத்தில் இருக்கிற எதிர்மறையான சூழ்நிலைகளை பார்த்து கூட எதிர்காலத்தை நீங்கள் முடிவு செய்து விட கூடாது. Don't speak what you have heard negative. When you hear negative things, don't start speaking that into your life. நீங்கள் எதிர்மறையான காரியங்களை நீங்கள் கேள்விப்பட்டு அதையே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பேசக்கூடாது. The Bible says wait silently. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது அமைதியாய் கர்த்தருடத்திலே காத்திரு. Waiting is good. காத்திருத்தல் நல்லதுதான். But don't speak wrong words. ஆனால் அந்த காத்திருத்தலின் நேரத்திலே எதிர்மறையான வார்த்தைகளை நீங்கள் பேசக்கூடாது. Second kind of a silence, second dimension of a silence. அந்த அமைதியின் இரண்டாவது பரிமாணம் என்னவென்றால், don't hear unwanted noises of the world. உலகத்தின் தேவையில்லாத சத்தங்களை கேட்கக்கூடாது. Be in a silent environment. ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையிலே இருக்க வேண்டும். One, you be silent. ஒன்று, நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். Second, don't hear unwanted fears. இன்னொன்று, தேவையில்லாத அவசியமில்லாத சத்தங்களை பயங்களை நீங்கள் கேட்க கூடாது. If you start hearing unwanted fears without your knowledge, that fear will take over and control your life. நீங்கள் அவசியமில்லாத பயங்களுக்கு நீங்கள் செவி கொடுக்க ஆரம்பிப்பீர்களானால் அந்த பயங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கும். How many of you believe with me? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? These are the two dimensions of silence. அமைதியின் இரண்டு பரிமாணங்கள் இதுதான். Don't speak anything negative. எதிர்மறையான காரியங்கள் எதையும் பேச வேண்டாம். Don't hear anything negative. எந்த எதிர்மறையான காரியங்களையும் கேட்க வேண்டாம். I thought this word would be apt for today. இந்த நாளிலே இந்த வார்த்தை சரியான வார்த்தையா இருக்கும் என்று நான் விசுவாசித்தேன். Because the Bible says in Proverbs 23:18 he says that your hope will not be cut off, the desires of your heart shall be granted. நீதிமொழிகள் 23 அதிகாரம் 18 வசனம் சொல்கிறது, நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. Your expectation will not fail. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் வீண் போகாது. நீங்க வந்து மரணத்தை எதிர்பார்த்தீங்கன்னா அதுவும் வீண் போகாது. ஆனா நீங்கள் ஜீவன் எதிர்பார்த்தீங்கன்னா அதுவும் வீண் போகாது. What do you expect today? இன்றைக்கு நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்கள்? What do you expect? நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்கள்? This is how I see the Bible. இப்படி தான் வேதத்தை நான் பார்க்கிறேன். I see the Bible as a guiding book. இந்த வேதம் என்னை வழிநடத்துகிற ஒரு புத்தகமாய் நான் பார்க்கிறேன். I never see the Bible as a destroying book. என்னை அழிக்கிற ஒரு புத்தகமாய் வேதத்தை நான் பார்க்கவில்லை. I see the Bible as a lifting book. இந்த வேதம் என்னை உயர்த்துகிற ஒரு புத்தகம். I see the Bible as a loving book. இந்த வேதம் என்னை நேசிக்கிற ஒரு புத்தகம். I see the Bible which corrects me. இந்த வேதம் என்னை சரிபடுத்துகிற ஒரு புத்தகம். I see the Bible which disciplines me. இந்த வேதம் என்னை சீர்படுத்துகிற ஒரு புத்தகம். I see the Bible that will never let me go. என்னை ஒருபோதும் கைவிடாத ஒரு புத்தகம் இந்த வேதம். I will see the Bible that the Lord will never fail me. என்னை ஒருபோதும் கைவிடாத என் தேவனே எனக்கு காண்பிக்கிற ஒரு வேதம். How many of you believe that? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நல்ல கரங்களை ஏத்தி ஆமென் என்று சொல்லுங்க. ஆமென். Many sickness that you are facing today. இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற अनेक வியாதிகள் பலவீனங்கள். Many fears that you are facing today. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்றைக்கு பார்க்கிற பயங்கள். It's because of what you have spoken.
அதற்கு காரணங்கள் என்னவென்றால் நீங்கள் என்ன பேசி இருக்கிறீர்கள் or what others have spoken over you அல்லது மற்றவர்கள் உங்களை குறித்து என்ன பேசி இருக்கிறார்களோ these are the two fears that will grip you always இந்த இரண்டு பயங்கள் தான் உங்களை எப்பொழுதே பிடித்துக் கொள்ளும் பயம் உங்களை இந்த இரண்டு பரிமாணத்துல தான் உங்களை பிடிக்க முடியும் நீங்கள் உங்களை குறித்து ஐயோ இது நடந்துருமோ என்று நீங்கள் எதை பேசுகிறீர்களோ அது பயத்தை உண்டாக்கும் அல்லது பிறர் உங்கள் வாழ்க்கையில எந்த பயத்தை பேசுகிறார்களோ அந்த பயம் உங்களுக்குள்ளாக ஒரு பயத்தை உண்டாக்கும் This is how the fear works. இப்படி தான் பயம் வேலை செய்கிறது. You are the output of what you have spoken and what others have spoken about you. நீங்கள் என்ன உங்களை குறித்து பேசி இருக்கிறீர்களோ மற்றவர்கள் உங்களை குறித்து என்ன பேசி இருக்கிறார்களோ அதன் விளைவு தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் காண்கிறது. The things that you are enjoying or you are suffering today is the output of what you have spoken or what others have spoken over your life. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கிற நன்மையான காரியங்களோ அல்லது தீமையான காரியங்களோ எதுவா இருந்தாலும் அது எப்படி வந்தது என்றால் நீங்கள் சொன்ன காரியங்கள் அல்லது மற்றவர்கள் குறித்து சொன்ன காரியங்களினால் மட்டுமே That's why the Bible clearly indicates that death and life is in the power of your tongue. Keep quiet if you cannot speak the right things over people. ஆகவேதான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது மரணமும் ஜீவனும் உன் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. ஆகவேதான் எதிர்மறையான காரியங்களை எதையும் பேசாமல் அமைதியாய் நாம் காத்திருக்க வேண்டும். If you cannot help a person, don't speak negative about their life. ஒருவருக்கு உங்களால் உதவி செய்ய முடியாவிட்டால் அவருடைய வாழ்க்கை குறித்து எதிர்மறையான காரியங்களை நீங்கள் பேச வேண்டாம். Because you are shaping their life in a negative form. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையை எதிர்மறையாய் நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். Because the Bible says that the weak say that he is ஏனென்றால் வேதம் சொல்கிறது பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக உண்மை என்னவென்றால் அவன் பலவீனன் தான் அவன் பலவீனன் தான் The Bible says stop 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 don't speak that ஆனால் வேதம் சொல்கிறது நிறுத்து 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 நீ பலவீனன் என்று சொல்லிக் கொண்டிருக்காதே When you keep telling that you are weak you are automatically becoming weak நீ பலவீனன் நீ பலவீனன் நீ பலவீனன் என்று சொல்லும் பொழுது நீ நிச்சயமாகவே பலவீனனாய் தான் இருக்கிறாய் When others tell that you are weak you already become weak மற்றவர்கள் உன்னை பார்த்து நீ பலவீனன் என்று சொல்லும் பொழுது நீ ஏற்கனவே ஒரு பலவீனனாய் மாறி விட்டாய் You might take every person in the Bible நீங்கள் வேதத்திலிருந்து எல்லா மனிதர்களையும் எடுத்து பார்க்கலாம் You can either find people with wrong words தவறான வார்த்தைகள் கொண்ட மனிதர்களை உங்களால் பார்க்க முடியும் or you can find people with the right words அல்லது சரியான வார்த்தைகளை கொண்ட மனிதர்களை உங்களால் பார்க்க முடியும் I'm going to do a character study with just few people ஒரு சில வேதத்திலிருந்து நபர்களை எடுத்து அவருடைய சுபாவங்களை மட்டும் நாம் அலசி பார்ப்போம் ஒரே ஒரு மனிதனின் சுபாவத்தை எடுத்து நாம் ஆராய்ந்து பார்க்கலாம் Let's turn to the book of Philippians first chapter 28th verse நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும் உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் this is the result or this was the foundation of Paul பவுலுடைய அடிஸ்தானம் இதுவாய் தான் இருந்தது he is in a worse situation ஒரு மிக மோசமான ஒரு நிலைமையிலே பவுல் இருக்கிறார் This portion when it was written it was like the end of his life இந்த பகுதி இந்த பிலிப்பியருக்கு எழுத நிருபத்தை எழுதும் பொழுது பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் முடிவிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் He says according to my earnest expectation and hope எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் In my earnest expectation and hope என்னுடைய வாஞ்சைக்கும் என்னுடைய நம்பிக்கைக்கும் தக்கதாய் I will not be ashamed நான் வெட்கப்பட்டு போவதில்லை what was the belief or what was the expectation of paul பவுலுடைய எதிர்பார்ப்பு அல்லது பவுலுடைய நம்பிக்கை என்னவா இருந்தது the situation said that you are trapped அவருடைய சூழ்நிலை சொல்லுகிறது நீ சிக்கிக் கொண்டாய் that is the end of you இதோ இதோடு வாழ்க்கை முடிந்தது எல்லாம் முடிய போகிறது that is all complete over எல்லாம் முடிந்தது but inside him ஆனால் பவுலுக்குள்ளே he was telling something to himself ஏதோ ஒன்றை தனக்குள்ளே பவுல் சொல்லிக் கொண்டிருக்கிறார் my expectation என்னுடைய எதிர்பார்ப்பு my hope என்னுடைய நம்பிக்கை will not put me to shame என்னை வெட்கப்பட்டு போக விடாது what was his expectation பவுலுடைய எதிர்பார்ப்பு என்ன that he will not be ashamed அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று பவுல் எதிர்பார்த்தார் what is your expectation இன்றைக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன god will make you to be shamed கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்துவார் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் this is the difference between paul and us பவுலுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான் பவுலுடைய நம்பிக்கை சூழ்நிலை எதிர்மறையா இருந்தாலும் நான் வெட்கப்பட்டு போவதில்லை எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா நம்ம வெட்கப்பட்டு போனாதான் கர்த்தர் நம்மளை நேசிக்கிறான்னு நம்புகிறோம் that's our perspective about god தேவனை குறித்த நம்முடைய பார்வை அல்லது கண்ணோட்டம் மாறட்டும் look at the heart desire of paul
பவுலுடைய இருதய வாஞ்சையை நீங்கள் பாருங்க. He says the situation will turn. சூழ்நிலைகள் மாறும். The situation will turn. சூழ்நிலைகள் மாறும். He never says it will turn because I am fasting. நான் உபவாசிக்கிறதுனால இது மாறும் என்று பவுல் சொல்லவில்லை. He never says that it will turn because I am a perfect person. நான் பரிபூரணமான ஒரு மனிதனானபடியாலே இவைகள் மாறும் என்று சொல்லவில்லை. I'm not saying fasting is wrong. உபவாசம் தவறு என்று நான் சொல்லவில்லை. Fasting is must and it is very important. உபவாசம் மிகவும் அவசியம். But here it says. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது. My expectation. என்னுடைய எதிர்பார்ப்பு. Sometimes your expectation is more powerful than any other things that you can do in your life. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய மற்ற எல்லா காரியங்களையும் விட சில நேரங்களில் எதிர்பார்ப்பிலே மிகப்பெரிய ஒரு வல்லமை இருக்கிறது. You can, you know, fast all the days of your life. உங்கள் வாழ்க்கையிலே எல்லா நாட்களும் நீங்கள் உபவாசிக்கலாம். But if you can keep expecting only negative things in your life, you will see only that. நீங்கள் வாழ்நாள் முழுவதும் உபவாசித்தும் எதிர்மறையான காரியங்களை மாத்திரமே நீங்கள் எதிர்பார்த்தால் அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். And if you're going to say that you are going to stop expecting things to happen in a negative way in your life. இதற்கு மேல் வாழ்க்கையில் எதிர்மறையான காரியங்கள் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை இன்றையோடு கூட நான் நிறுத்தி விடுகிறேன் என்று சொல்கிறவர்கள் எத்தனை பேர்? But I want you to understand. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Your expectation should be on the Lord. உங்களுடைய எதிர்பார்ப்பு கர்த்தரிலே இருக்க வேண்டும். And your expectation when it is on the Lord. உங்களுடைய எதிர்பார்ப்பு கர்த்தர் மேலே இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும்? எக்ஸ்பெக்டேஷன் இன் பிரேயர். ஜெபத்திலே ஒரு எதிர்பார்ப்பு. மத்தேயு 11th chapter 24th verse the Bible says whatsoever you desire when you pray. நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்கள்? See before you pray நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாக you should have an expectation. உங்களுக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். Only when you have an expectation. உங்களுக்குள்ளே அந்த எதிர்பார்ப்பு இருந்தால் மட்டுமே then you pray. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது your prayers can be heard. உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட முடியும். Or it can be answered. அந்த ஜெபங்களுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். But when you come to prayer. நீங்கள் ஜெபத்திற்கு வரும் பொழுது you don't have any expectation. உங்களுக்குள்ளே எதிர்பார்ப்புகள் இல்லாவிட்டால் but you pray for something. ஆனால் ஏதோ ஒன்றுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். Nothing will happen. ஒன்றுமே நடக்காது. When you come to church. நீங்கள் சபைக்கு வரும் பொழுது you don't have any expectation. உங்களுக்குள்ளே எதிர்பார்ப்பு இல்லை. You just come in the morning. நீங்கள் காலையிலே வருகிறீர்கள். Sit and worship God. நீங்கள் உட்கார்ந்து கர்த்தரை ஆராதித்து when you go back you will go back empty. நீங்கள் திரும்ப போகும்போது நீங்கள் வெறுமையாய் தான் திரும்ப போவீர்கள். Because when you come into the church. நீங்கள் சபைக்குள்ளே வரும்போது God will look at what is your expectation today. இன்றைக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை கர்த்தர் பார்க்கிறார். You have no expectation. உங்களுக்குள்ள எதிர்பார்ப்பே இல்லாவிட்டால் then what can God do in your life? கர்த்தரால் உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்ய முடியும்? இன்றைக்கு எத்தனை பேர் எதிர்பார்க்க ஆரம்பிக்க போகிறீங்க? First expect. முதலாவதாக எதிர்பார்க்க வேண்டும். Because in the Bible in Proverbs 10:24 it says the desires of the righteous shall be granted. என்றால் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது நீதிமானுடைய எதிர்பார்ப்புகள் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று. The desire, the expectation of the righteous. நீதிமானுடைய வாஞ்சை, நீதிமானுடைய எதிர்பார்ப்பு. The righteous. நீதிமானுடைய விரும்புகிற காரியங்களை வாஞ்சை. Being righteous you will not receive anything. நீங்கள் வெறும் நீதிமானா இருந்தால் நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். But the expectation of the righteous. ஆனால் நீதிமானுடைய எதிர்பார்ப்பு நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? ஆமென். நீங்க நீதிமானா இருக்க நீங்க எத்தனைக்கும் போது நல்லது. ஆனா நீதிமானா இருக்க முயற்சி செய்கிற நீங்கள் எதிர்பாருங்க கர்த்தரிடத்தில் கர்த்தர் செய்வார் என்பதை. ஆமென். The second expectation is through the relationship which we have with the Lord. இரண்டாவது எதிர்பார்ப்பு நீங்கள் கர்த்தரோடு கொண்டுள்ள உங்களுடைய உறவிலே வருகிறது. We can see a lot of examples. अनेक உதாரணங்களை அதிலே நாம் பார்க்க முடியும். But let us not turn to it but let me tell in general. நான் பொதுவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். In the story of Lazarus. லாசருவின் கதையிலே பார்க்கும் பொழுது John 11th chapter 1 to 10 verses. யோவான் 11 அதிகாரம் முதல் 10 வசனங்களை நீங்கள் வாசித்தால் Lazarus was sick. லாசரு வியாதிப்பட்டிருந்தான். And a sister Mary அவனுடைய சகோதரி மரியாள் or and Martha மரியாளும் மார்த்தாளும் they were there and they sent a word to Jesus அவர்கள் தங்களுடைய சகோதரன் வியாதிப்பட்டிருக்கிறதை கண்டு ஆண்டவராகிய இயேசுவுக்கு சொல்லி அனுப்புகிறார்கள் I like the way John has explained that யோவான் இதை விவரித்திருக்கிறது எனக்கு மிகவும் பிடிக்கும் they sent a word to Jesus அவர்கள் இயேசுவுக்கு சொல்லி அனுப்பினார்கள் the one whom you loved நீ நேசிக்கிற லாசரு they didn't ever mention the name there in John anga verum per mathram sollapadavillai they said the man whom the person whom you loved is sick nee snehikkiravan vyadhiya irukkiran
See, there are a lot of people around Jesus. இயேசுவை சுற்றிலும் அநேகர் இருக்கிறார்கள். Jesus would have loved everyone. ஆண்டவராகிய இயேசு எல்லாரையும் நேசித்திருக்கலாம். When this woman sends a word to Jesus. ஆனால் இந்த ஸ்திரீகளோ ஆண்டவராகிய இயேசுவுக்கு சொல்லி அனுப்பும் பொழுது they never mentioned a name here when John explains. யோவான் எழுதும் பொழுது அங்கே லாசரு என்ற பெயர் எழுதப்படவில்லை. He says the man whom you loved. ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The man who would have carried this message would have thought, whom did God love? God would have loved me also. அந்த செய்தியை கொண்டு சென்ற நபர் யோசித்திருக்கலாம், சிநேகிக்கிறவன் என்றால் யார், கர்த்தர் என்னையும் சிநேகிக்கிறாரே என்று. God would have loved everyone around. ஆண்டவர் எல்லாரையும் சிநேகித்தார். But what made the difference that this woman was able to confess a word about his brother saying that the man whom you loved. என்ன ஒரு வித்தியாசம் அங்கே வந்தது, அந்த ஸ்திரீகள் தன்னுடைய சகோதரனை குறித்து ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் என்று சொல்லத்தக்கதாய். The relationship that Lazarus had with Jesus. ஆண்டவராகிய இயேசுவோடு கூட லாசரு கொண்டிருந்த உறவு. The expectation in the relationship that we have in the Lord. நாம் ஆண்டவரோடு கொண்டிருக்கிற உறவிலே நமக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு. He said, Jesus, come quickly. ஆண்டவரே நீர் சீக்கிரம் வர வேண்டும். You know what was that expectation? அவருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? Because they know Jesus loved him so much. ஆண்டவராகிய இயேசு லாசருவை அதிகமாய் சிநேகித்தார் என்று அவர்களுக்கு தெரியும். When Mary and Martha, when Jesus was there in another situation. இன்னொரு ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது மரியாளும் மார்த்தாலும். One was busy working for Jesus. ஒரு ஸ்திரீ ஆண்டவருக்காய் பணிவிடை செய்வதிலே அவள் அனுவலாய் இருந்தாள். Another woman was busy with Jesus. இன்னொருத்தியோ ஆண்டவரோடு கூட அவள் அனுவலாய் இருந்தாள். You know what Jesus expected first? ஆண்டவராகிய இயேசு எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? He was not satisfied only with the person who was doing something, who was busy for doing something for Jesus. ஆண்டவராகிய இயேசுவுக்காய் பணிவிடைகளை செய்வதிலே அலுவலாய் இருந்ததிலே கர்த்தர் எதிர்பார்க்கவில்லை. But he was satisfied with the person who was with Jesus. அவரோடு கூட அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்த அவளிலே தான் கர்த்தர் எதிர்பார்த்தார். Today when you expect something from God, இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய கரத்திலே ஒன்றை எதிர்பார்க்கும் பொழுது, how is your relationship with the Lord? ஆண்டவரோடு கூட உங்களுடைய உறவு எப்படி இருக்கிறது? Your relationship should be strong with the Lord. ஆண்டவரோடு கூட உறவு உறுதியா இருக்க வேண்டும். The expectation is going to bring three things in your life. எதிர்பார்ப்பு உங்களுடைய வாழ்க்கையில மூன்று காரியங்களை கொண்டு வரும். The first thing that expectation will bring in your life. உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்ப்பு கொண்டு வரக்கூடிய முதல் காரியம், it will help you go forward. உங்களை முன்னேறி செல்ல செய்யும். There was a person named blind Bartimaeus. குருடா இருந்த பர்த்திமேயு என்ற ஒரு மனிதன் இருந்தான். He could have been sitting at the place for many times or many years or many months. அநேக ஆண்டுகளாய், அநேக மாதங்களாய், அநேக நாட்களாய் அவன் அங்கேயே உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். Jesus could have walked in that route many times. அதே பாதையிலே ஆண்டவராகிய இயேசு அநேக முறை பிரயாணித்திருக்கலாம். But he was not healed before. அதற்கு முன்பாய் அவனுக்கு சுகம் கிடைக்கவில்லை. But on one particular day. ஆனால் குறிக்கப்பட்ட ஒரு நாள் அன்று. What happened? நடந்தது என்ன? Jesus could have gone there many times. இயேசு அந்த பாதையின் வழியே அநேக முறை சென்றிருக்கலாம். Could have been sitting there and begging for many months. பர்த்திமேயு அநேக நாட்களாக அங்கே உட்கார்ந்து கொண்டு பிச்சை எடுத்து கொண்டிருந்திருக்கலாம். Many times he could have entered into church, nothing happened. அநேக முறை சபைக்குள்ளே வந்து ஒன்றும் நடக்காமல் இருந்திருக்கலாம். Many times he could have done something for the Lord, nothing happened. அநேக முறை ஆண்டவருக்காய் ஏதோ ஒன்றை செய்து ஒன்றுமே நடக்காமல் இருந்திருக்கலாம். This was the testimony of blind Bartimaeus. இதுதான் குருடாகிய பர்த்திமேயுவின் சாட்சி. What was the difference? வித்தியாசம் என்ன? Those days, அந்த நாட்களிலே, they used to give a uniform or a cloth of recognition to the beggars. பிச்சைக்காரர்களுக்கு, இவர்கள் பிச்சைக்காரர்கள் என்று அடையாளம் காணும்படியாய் அவர்களுக்கான ஒரு உடை கொடுக்கப்படும். By the government. அந்த அரசாங்கத்தினாலே. So when a person crosses that place, ஒரு மனிதன் அந்த இடத்தை தாண்டி போகும்பொழுது, when they see the uniform, அந்த உடையை பார்த்தால், they will understand he is a legitimate beggar. ஓகே, சரி, இவன் அரசாங்கத்தினால் அந்த உடை கொடுத்து பிச்சைக்காரனா இருக்கிறான் என்று புரிந்து கொள்வார். They will understand that he is not acting. அவன் நடிக்கவில்லை என்று புரிந்து கொள்வார்கள். They will understand that he is not cheating. அவன் ஏமாற்றவில்லை என்பதை புரிந்து கொள்வார்கள். So they used to give a clothing to every person who is begging on the street. ஆகவே தெருக்களிலே பிச்சை எடுக்கிறவர்களுக்கான ஒரு உடையை அந்த நாட்களிலே கொடுத்தது. You know what was the difference that came into the life of Bartimaeus? பர்த்திமேயுவின் வாழ்க்கையிலே நடந்த வித்தியாசம் என்ன தெரியுமா? He suddenly heard something about Jesus. இயேசுவை குறித்து அவன் ஏதோ ஒன்றை கேள்விப்படுகிறான். When he heard about Jesus, இயேசுவை குறித்து அவன் கேள்விப்பட்ட உடனே, he started expecting something from Jesus. இயேசுவின் கரங்களிலிருந்து அவன் ஏதோ ஒன்றை பெற வேண்டும் என்று எதிர்பார்த்தான். It was the same Jesus. அதே இயேசுதான். It was the same street. அதே தெருதான். It was the same Bartimaeus. அதே பர்த்திமேயுதான். But the difference was, வித்தியாசம் என்னவென்றால், there is an expectation today when Bartimaeus was sitting on the street. இன்றைக்கு பர்த்திமேயு அந்த தெரு ஓரத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பு வந்தது. That expectation made him shout.
shout and call unto the name of Jesus. அந்த எதிர்பார்ப்பு அவன் கத்தி ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை கூப்பிடும்படியாய் செய்தது. That expectation made Jesus stop and listen and heal Bartimaeus. அந்த எதிர்பார்ப்பு ஆண்டவராகிய இயேசுவை நிற்க செய்தது, இவனை திரும்பி பார்க்க செய்தது, ஒரு அற்புதத்தை செய்ய செய்தது. This expectation made him take the step of faith and move forward. இந்த எதிர்பார்ப்பு விசுவாசத்திலே அவன் ஒரு படியை அடியை எடுத்து வைத்து அவன் முன்னே செல்ல உதவினது. Because he knew Jesus will never let him down. ஏனெனா அவன் நன்றாக தெரியும் ஆண்டவராகிய இயேசு தன்னை கைவிட மாட்டார். The first thing that he did, அவன் செய்த முதல் காரியம், he took the robe of recognition and the robe of his income and threw it out and went ahead shouting for Jesus. அவன் பிச்சைக்காரன் என்ற அடையாள படுத்தும்படியே அவனுக்காய் கொடுக்கப்பட்டிருந்த அந்த உடையை, அந்த அந்த வஸ்திரத்தை அவன் தரித்து விட்டு அவன் ஆண்டவராகிய இயேசுவுக்கு நேராய் அவன் கத்திக்கொண்டு அவருக்கு போய் நேராய் போகிறான். When a person has an expectation, ஒரு மனிதனுக்குள்ள எதிர்பார்ப்பு இருக்குமானால், he will not put on the robe of failures. தோல்விக்கான வஸ்திரத்தை அவன் தரித்து இருக்க மாட்டான். He will not put on the robe of negative things. எதிர்மறையான காரியத்திற்கான வஸ்திரத்தை அவன் அணிய மாட்டான். He will not put on the robe of sickness. வியாதியின் வஸ்திரத்தை அவன் தரித்து இருக்க மாட்டான். He will try to throw that out and go forward because he knows his expectation is from God who will not let him fail. அவன் அப்படிப்பட்டான வஸ்திரத்தை தரித்து கொண்டிருக்க மாட்டான். அதை உதறி விட்டு என்ற எதிர்பார்ப்பு கர்த்தரிலிருந்து வருகிறது என்று அவரை நோக்கி முன்னேறி செல்லுவான். How many of you want to go forward in your life? எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறி செல்ல வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? From God. கர்த்தரிலிருந்து ஒரு எதிர்பார்ப்பை இருக்க வேண்டும். There was a man seated for 38 years in same place. 38 ஆண்டுகளாய் ஒரே இடத்தில் இருந்த ஒரு மனிதன் இருந்தான். No growth. ஒரு வளர்ச்சியும் இல்லை. No blessings. ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. No liftment. ஒரு உயர்வும் இல்லை. The same old life. அதே வாழ்க்கை. The same old testimony. அதே சாட்சி. But one difference. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம். Jesus was there. அன்றைக்கு இயேசு அங்கே இருந்தார். Jesus, the words that was heard by this man who was sitting by the pool. அந்த குளத்தின் அருகே உட்கார்ந்து கொண்ட இந்த மனிதன் கேட்ட ஒரு வார்த்தை அல்லது கேட்ட ஒரு சத்தம், he heard a voice or something that he has not heard for 38 years. 38 ஆண்டுகளா அங்கேயே இருந்தும் இதுவரை கேட்டிராத ஒரு சத்தத்தை, ஒரு வார்த்தை அவன் கேட்கிறான். 38 long years he was hearing only negative things. 38 ஆண்டுகளா எதிர்மறையான காரியங்களை மாத்திரமே அவன் கேட்டுக்கொண்டிருந்தான். 38 years he was listening to failures. 38 ஆண்டுகளா தோல்விகளை அவன் கேட்டுக்கொண்டிருந்தான். 38 years he was listening to his sickness and a reason why he was sick. 38 ஆண்டுகளாய் தன்னோட வியாதி குறித்து கேள்விப்பட்டுக்கொண்டே ஏன் வியாதியா இருக்கிறான் என்ற பலவீனங்களை மாத்திரமே அவன் கேட்டுக்கொண்டிருந்தான். He had an opportunity to go forward and heal himself. ஒவ்வொரு முறையும் முன்னேறி சென்று தன்னை சுகப்படுத்திக் கொள்ளவாரதற்கான ஒரு தருணம் வரும்பொழுது, he used to say someone jumped forward. யாராவது ஒருவர் அவனுக்கு முன்பாய் போய் குதித்து விடுகிறார்கள். He used to say, oh, I cannot do it. என்னால் முடியவில்லை என்று சொல்வான். Oh, that was because of this. இதனால் என்னால் முடியவில்லை. Because of that. அதனால் என்னால் முடியவில்லை. This is what is the reason for 38 years of no result. 38 ஆண்டுகளாய் பலனே இல்லாத ஒரு வாழ்க்கை இதன் நிமித்தமாய் தான் இருந்தது. Because he was always hearing what he shouldn't have heard. அவன் எதை கேட்க கூடாதோ அதையே அவன் கேட்டுக்கொண்டிருந்தான். But this new year he started hearing something that was bringing expectation into his life. ஆனால் இன்றைக்கோ ஒரு மாற்றம் ஏற்பட்டது. இதுவரை அவன் கேட்டிராத ஒரு வார்த்தை, ஒரு சத்தம், தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மறுரூபத்தை கொண்டு வருகிற ஒரு சத்தத்தை அவன் இன்றைக்கு கேட்கிறான். That voice brought an expectation that today his life will be changed. இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கை மாறப் போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பையும் நம்பிக்கையும் அவருடைய வாழ்க்கையிலே கொடுத்த ஒரு சத்தத்தை அவன் கேட்கிறான். The Lord is speaking to you. அதே சத்தம், அதே ஆண்டவருடைய சத்தம் இன்றைக்கு உங்களுக்கு நேராய் வருகிறது. Your life is going to see a change. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை நீங்கள் காண போகிறீர்கள். Your life is going to see a liftment. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வை நீங்கள் காண போகிறீர்கள். Your life is going to see a healing. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சுகத்தை நீங்கள் காண போகிறீர்கள். Your children are going to be blessed. உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். You are going to be a difference in this world. நீங்கள் இந்த உலகத்திலே ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்த போகிறீர்கள். So failure is going to come to an end. உங்களுடைய தோல்வி நாட்கள் இன்றோடு கூட முடிகிறது. விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுவோமா? ஆமென். 38 ஆண்டுகளாய் கேட்காத சத்தத்தை அன்றைக்கு கேட்டான். அவன் வாழ்க்கையில் மாற்றம் வந்தது. ஆமென். நல்லா ஆமென் சொல்லுவோமா? ஆமென். எக்ஸ்பெக்டேஷன் brings you move forward. எதிர்பார்ப்பு உங்களை முன்னேறி செல்ல செய்யும். Expectation brings healing and miracle. எதிர்பார்ப்பு அற்புதங்களையும் சுகத்தையும் கொண்டு வரும். How does expectation bring healing and miracle? நீங்கள் கேட்கலாம், எதிர்பார்ப்பு எப்படி சுகத்தையும் அற்புதத்தையும் என்ற வார்த்தை கொண்டு வர முடியும் என்று. You may not turn the Bible, but I will just tell you the story where in Acts 14 chapter 8 to 10 verse when Barnabas and Paul was in a particular place. நீங்கள் வேதத்தை திருப்ப வேண்டாம். அப்போஸ்தலர் நடுவிலே வாசிக்கும் பொழுது பர்னபாவும் பவுலும் ஒரு குறிக்கப்பட்ட இடத்தில் இருந்த பொழுது, Paul noticed a
a man. ஒரு மனிதனை பவுல் பார்க்கிறார். And that man was filled with expectation. அந்த மனிதனுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு நிரம்பி இருந்தது. He had an expectation that he will be healed today. அவன் இன்றைக்கு சுகமாவான் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அவனுக்குள்ளே இருந்தது. As soon as Paul saw that man had an expectation of faith to be healed, he immediately healed that person. சுகமாவேன் என்ற ஒரு எதிர்பார்ப்பின் விசுவாசம் அவனுக்குள்ளே இருக்கிறதை பவுல் பார்த்த உடனே அவனுக்கு ஒரு சுகத்தை பவுல் பேசுகிறார். That church would have been filled with hundreds of people and the sabaikulle nootrukkanakana janangal irundirukalam but none had expectation anal oruvarukkulume and edirpaarpu illai but there was one person sitting in the corner ore oru manidhan oru mooleyil kaarthukondirundar Paul was preaching the word Paul devude vaarthai prasangikkondirundapodu the only man inside that place with expectation anda idathile anda solathile ore oru manidhan maatram edirpaarpodu kuda amarndirukkiradhai Paul paarkirar and God used that as an opportunity to bring healing into his life adai avude vaarthai ஒரு தருணமாய் பயன்படுத்தி அவனுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கொண்டு வர கர்த்தர் விரும்புகிறார். அந்த மனிதரை போல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சுகத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? Are you a man expecting blessings in your life? இன்றைக்கு அந்த மனிதரை போல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறீர்களா? Definitely I tell you if you have that expectation today today onwards your life will change நிச்சயமாக இன்றைக்கு உங்களுக்கு சவாலாக சொல்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் உங்களுக்குள்ளே கர்த்தரிடத்திலிருந்து இருக்குமானால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாய் மாறுகிறதை நீங்கள் காண்பீர்கள் the woman with the issue of blood உதிரப்போக்கினால் சிரமப்பட்ட அந்த ஸ்திரீ one day she had an expectation ஒரு நாள் அவளுக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பு when she saw that expectation அந்த எதிர்பார்ப்பை அவளுடைய வாழ்க்கையில் அவள் பார்த்த உடனே immediately she was ready to touch the hem and the garment of Jesus ஆண்டவராகிய இயேசுவின் வஸ்திர தொங்கலை தொட அவள் ஆயத்தமாய் இருந்தாள் expectation that she will be healed நான் சுகமாவேன் என்ற ஒரு எதிர்பார்ப்பு many times अनेक நேரங்களில் just because it comes into my mind I'm just telling this என்ன சிந்தலையில் வருகிறபடியால் இதை நான் சொல்கிறேன் when expectation எதிர்பார்ப்புகள் to remain in your life உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டுமானால் you have to meet people with expectation எதிர்பார்ப்புகளை கொண்டுள்ள மற்றவர்களை நீங்கள் சந்திக்க வேண்டும் I'll tell you a secret ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன் Mary was carrying a child in her womb மரியாள் தன்னுடைய கர்ப்பத்திலே ஒரு குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறாள் and the angel goes to him her தேவ தூதர் மரியாள் இடத்திலே போய் go to your relative உன்னுடைய சகோதரியிடத்திலே போ she is also carrying today அவளும் கர்ப்பம் தரித்திருக்கிறாள் you go and meet her நீ போய் அவளை சந்தி the movement the what mary was expecting mary மரியாள் எதிர்பார்த்து கொண்டிருந்தது she went to the house of a relative தன்னுடைய உறவினர் வீட்டுக்கு அவள் செல்கிறாள் when she saw the whom or what was happening to her relative தன்னுடைய உறவினருடைய வாழ்க்கையிலே நடக்கிறதை அவள் பார்த்த உடனே when she knew that she was also expecting something இவளும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றை எதிர்பார்க்கிறேன் என்பதை அவர் பார்த்த பொழுது the expectation of mary was strengthened மரியாளுடைய எதிர்பார்ப்பு உறுதிப்பட்டது the child in her womb started you know triggering அவளுடைய கர்ப்பத்திலே இருந்த குழந்தை When a person with expectation எதிர்பார்ப்பு உள்ள ஒரு மனிதன் meets a person who has an expectation எதிர்பார்ப்பு உள்ள இன்னொரு மனிதனை சந்திக்கும் பொழுது the expectation will come back to life அந்த எதிர்பார்ப்பு மீண்டும் அவருடைய வாழ்க்கையிலே வரும் எத்தனை பேருக்கு இது புரிந்தது நல்ல கையை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா expectation brings life எதிர்பார்ப்பு ஜீவனை கொண்டு வரும் There was a Shunammite woman சூலமித்தியா ஒரு பெண் இருக்கிறாள் When the prophet went to her home and you know what happened தீர்க்கதரிசி அவள் வீட்டுக்கு போகிறாள் அந்த சம்பவம் உங்கள் எல்லாருக்கும் நன்றாக தெரியும் She had a child அவளுக்கு ஒரு குழந்தை பெறுகிறாள் The child that was in her hand died அவளுடைய கரங்களில் இருந்த அந்த குழந்தை மரித்து விட்டது As soon as it died he died அந்த குழந்தை மரித்த உடனே she never tells anything to anyone யாரிடத்திலும் போய் எதையும் அவள் சொல்லவில்லை she immediately goes to meet the prophet உடனே அவள் தீர்க்கதரிசியை சந்திக்க போகிறாள் she rushes to meet the prophet உடனே தீர்க்கதரிசியை பார்க்கும்படி அவள் போகிறாள் the child that she had in her hand அவளுடைய கரங்களிலே இருந்த அந்த குழந்தை once upon a time it was with life ஒரு நாளிலே ஜீவனோடு கூட அந்த குழந்தை இருந்தது today it is dead இப்பொழுது அந்த குழந்தை அந்த பிள்ளை மரித்து விட்டது she put the dead child on the bed மரித்த அந்த பிள்ளையை கட்டிலின் மேலே அவள் கிடத்தினாள் she goes to meet the prophet தீர்க்கதரிசி சந்திக்க செல்கிறார் the prophet rushes back அங்கே தீர்க்கதரிசியை பார்க்கிறாள் to make it short the prophet comes back சுருக்கமாய் சொல்றேன் தீர்க்கதரிசி திரும்ப வருகிறார் and he sees the child the dead child on the அந்த மரித்த பிள்ளை கட்டிலின் மேலே இருக்கிறதை தீர்க்கதரிசி பார்க்கிறார் what was the expectation of this woman இந்த ஸ்திரீனுடைய எதிர்பார்ப்பு என்ன the expectation of this woman was இந்த ஸ்திரீன் எதிர்பார்ப்பு she knows the reality is death
அவளுக்கு தெரியும் உண்மை என்னவென்று மரணம் ஏற்கனவே ஏற்பட்டு விட்டது she knows everything is over எல்லாம் முடிந்தது என்று அவளுக்கு தெரியும் she knows there is not even a little of hope கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை என்று அவளுக்கு தெரியும் all the doors are shut எல்லா வாசல்களும் அடைபட்டது but this woman didn't utter that things in her mouth ஆனால் அந்த ஸ்திரியோ இப்படி எதிர்மறையான எந்த ஒரு வார்த்தையும் அவள் சொல்லவில்லை do you remember the verse which I said in Psalms be silent and wait upon him sangeethathile ungal naan kaanbitha vasiram ungal nyabagam irukkirada amaidiyai avaridathile kaathiru she kept silent and went to the prophet aval amaidiyai thirkadarsidathile sollugiraar when the prophet came to the room thirkadarsi anda veetrukulle varumbolude he just you know what happened he heals that ange nadandha sambhavam ungalku theriyum anda pillai marudiyumai uyirodu kada varugiraar the child with no life jeevan illada oru pillai the child with no hope nambikai illada oru pillai yerkanave maritha oru pillai இப்பொழுது அந்த அவன் திரும்பவுமாக உயிரோடு கூட எழுந்திருக்கிறான் Now the child is alive. இப்பொழுது அந்த பிள்ளை மறுபடியும் உயிரோடு கூட எழுந்திருக்கிறான் Now the child is alive. இப்பொழுது அந்த பிள்ளை உயிரோடு கூட எழுந்திருக்கிறான் I'm telling you in the name of Jesus. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் சொல்லுகிறேன் Everything that died in your hand. உங்களுடைய கரங்களிலே மரித்த ஒவ்வொரு காரியமும் Everything that died in your business. உங்களுடைய வியாபாரத்திலே மரித்த ஒவ்வொரு காரியமும் Every joy that died in your family. உங்களுடைய குடும்பத்திலே மரித்த ஒவ்வொரு காரியமும் Every joy that died in your family and your personal life. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் மறித்த ஒவ்வொரு சந்தோஷமும் நீங்கள் இழந்த சமாதானம் the blessings that you lost நீங்கள் இழந்த ஆசீர்வாதம் the healing that you lost நீங்கள் இழந்த அந்த சுகம் the health that you lost நீங்கள் இழந்த அந்த உதவி your expectation today is going to bring back the dead thing to life இன்றைக்கு நீங்கள் கொண்டிருக்கிற அந்த எதிர்பார்ப்பு உங்களுடைய வாழ்க்கையிலே மறித்த இழந்த காரியங்களை மீண்டுமாய் கொண்டு வர போகிறது நல்ல கரங்களை ஏத்தி ஆமென் என்று சொல்லுமா ஆமென் நீங்க கரங்களை ஏத்தி ஆமென் என்று சொல்ல போறீங்க மறித்த சுகம் இன்றைக்கு உயிர் பெற போகிறது மறித்த சந்தோஷத்துக்கு புதிய நம்பிக்கை கத்தத் தருகிறார் மறித்து இது முடியாது என்று டாக்டர்கள் ரிப்போர்ட் எதையெல்லாம் சொல்லினதோ அதுக்கு எல்லாம் புதிய ஜீவனை தந்து கத்தர் மீண்டும் எழும்ப செய்கிறார் Hallelujah. Your business will rise back to life. உங்களுடைய வியாபாரம் மீண்டுமாய் உயிரெழும். Who is watching this? பாய் இது பார்க்கிற யாராய் இருந்தாலும் I tell you in the name of Jesus. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தால் சொல்லுகிறேன். Whatever you have said that has lost. உங்களுடைய வாழ்க்கையில இது முடிந்தது இது இழந்ததென்று சொல்லுகிறீர்களோ. Whatever you have said that is over. என்னுடைய வாழ்க்கையில இது முடிந்தது என்று சொல்லுகிறீர்களோ. Whatever you have said that has come to an end. இது என்னுடைய வாழ்க்கையில முடிந்து விட்டது என்று சொல்லுகிறீர்களோ. Whatever has died. உங்களுடைய வாழ்க்கையில எது மரித்து விட்டதோ. When you have an expectation. இன்றைக்கு உங்களுக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமானால் it is coming back to life அது திரும்பவும் உயிரோடு கூட வருகிறது அது மீண்டும் உயிரோடு கூட வருகிறது அது மீண்டும் உயிரோடு கூட வருகிறது அது மீண்டும் உயிரோடு கூட வருகிறது expectation will bring them back to life today உங்களுடைய எதிர்பார்ப்பு நீங்கள் இழந்தவற்றை மரித்தவற்றை உங்களுடைய வாழ்க்கையில திரும்ப உயிரோடு கொண்டு வர போகிறது goodness and mercy shall follow you நிச்சயமாகவே நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும் it will follow you நிச்சயமாகவே உங்களை பின்தொடரும் how many of you believe that it is going to happen எத்தனை பேர் இது நடக்கும் என்று விசுவாசிக்கிறீர்கள் நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்துக்கு நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக